சார் கொஞ்சம் நேரங்க சார் நம்ம சட்டமன்ற உறுப்பினரும் இளைஞரணி செயலாளருமான அருமை சகோதரர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று சேப்பாக்கம் திருமுகனி சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரோ அன்று முதல் தொடர்ந்து கழகத்தில் இருக்கும் மற்றும் தொகுதியை சார்ந்த அனைவருக்கும் உதவுகின்ற வகையிலே தொடர்ந்து தன்னால் முடிந்த உதவிகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார். அவருக்கு முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு உறுதுணையாக நமது மாவட்ட பொறுப்பாளர் அருமை சகோதரர் சிஸ்டர்ஸ் அவர்களும் பகுதி கழக செயலாளர்கள் திரு ஆர்ராஜ் அவர்களும் திரு மதன்மோகன் அவர்களும் மற்றும் வட்ட கழக செயலாளர்களும் நிர்வாகிகளும் சிறந்த முறையிலே அவருக்கு ஈடாக இணை கொடுத்து அவர் போகின்ற வேகத்திற்கு நீங்கள் இணை கொடுத்து வருவது பெரிய விஷயம். தொடர்ந்து சேர்ந்து அது மட்டும் இல்லை ஒரு உண்மை கதையை சொல் உண்மை நிலவரத்தை சொல்ல வேண்டும். அன்று நமது தலைவர் முதல்வருடன் வாகனத்தை சென்று கொண்டிருந்தேன். அப்படி சொன்னேன், நான் 2004 வந்து முதன்முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கும் போது எனது மத்திய சிந்தனை தொகுதி விவிஐபி தொகுதியாக இருந்தது. அது காரணம் என்றால் சேப்பாக்கம் திருவிழக்கிலே தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர். 1000 விளக்கிலே பார்த்தீங்கன்றால் நம்ம தலைவர் தளபதி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர். பார்த்தீங்கன்றால் புரசே வாக்கத்திலே அப்பொழுது பேராசிரியர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அண்ணா நகரிலே அப்போதைய பொருளாளர் திரு ஆர்காட்டார் அப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அனைவரும் விவிஐபியாக இருந்தார்கள். அதனால் சொன்னேன் தொகுதி நன்றாக இருந்தது. இந்த முறை எனக்கு ஒரே ஒரு வருத்தம், எங்கள் தொகுதி ஒரே ஒரு அமைச்சர் தான் இருக்கார். அவர் வந்து அருமை அண்ணன் பி கே சேகர் பாபு அவர்கள் தான். அதே போல் வேறு யாரும் இல்லை. ஆனால் ஒன்று அது ஈடு செய்கின்ற வகையில் எனக்கு சேப்பாக்கம் திருவிக்கையிலே அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கின்றார். உடனே தலைவர் அவர்கள் சிரித்து கொண்டு அது இப்போ விவிஐபி தொகுதி விஐபி தொகுதி தான், இப்போ விவிஐபி தொகுதியாக இருக்கு. கவலைப்படாத, உதயநிதி அவர்கள் மத்திய சென்னை முழுவதுமாக பார்த்துக் கொள்வார் என்ற உறுதியை கொடுத்தார்கள். ஆகையால் இப்போது என்னால் பேசிய நமது மாவட்ட பொறுப்பாளர் சொன்னார்கள், ரெண்டு தொகுதி அவருக்கு வந்து சுயநலம், அவர் ரெண்டு தொகுதி மட்டும்தான் சேர்த்து சொன்னார். நான் கூட நாலு தொகுதி ரெண்டு இது சேர்த்து ரெண்டு. நீங்கள் தமிழ்நாட்டுக்கே சொந்தக்காரர். ஆனால் சொல்வார்கள், எங்கே சென்றாலும் பிறந்த வீட்டை மறக்கக்கூடாது, பிறந்த தொகுதியை மறக்கக்கூடாது, பிறந்த நாடாளுமன்ற தொகுதியை மறக்கக்கூடாது. அதுக்காக நீங்க மண்ணே நான் வந்து பிறந்த எனக்கு ஓட்டு இங்க இருக்கு சவுத் மெட்ராஸ் சொல்லாதீங்க. உங்க என்ன சொன்னாலும் உங்க பூர்வீக கோபாலபுரம், கோபாலபுரம் மத்திய சென்னை. ஆகையால் மத்திய சென்னைக்கு இவ்வாறு இங்கு செய்கிறீர்களோ அதே போல் மத்திய சென்னைக்கு செய்ய வேண்டும். தொடர்ந்து உங்கள் உழைப்பை அனைவரும் கூர்ந்து கூர்ந்து பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டில் சென்னை மட்டும் பார்க்கவில்லை, தமிழ்நாடும் பார்க்கிறது. வெகு விரைவில் இந்த ஆண்டில் நாங்கள் வெகு விரைவாக பேரும் எதிர்பார்க்கிறோம். அது கண்டிப்பாக இந்த பிரை திருநாளில் எவ்வாறு நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் என்ற ஆசையை நாங்கள் வெளிப்படுத்தினோமோ அதே போல் இதில் நிறைய ஆசைகள் இருக்கு. வெளிப்படையாக சொல்லவிட்டாலும் கண்டிப்பாக இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக இருக்கும் என்று கேட்டு அனைவருக்கும் தைத்தறிவு வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.